வெல்கம் டு வில்லை தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லி, தோசை, பூரி இதுக்கெல்லாம் சைடிஷான சாம்பார் எப்படி செய்யுறங்கிறத பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பு சாம்பார். இதுக்கு தேவையான பொருள் ஒரு கப்பு பாசிப்பருப்பு, ஒத்த பல்லாரி, ஒரு உருளைக்கிழங்கு, கேரட் ஒரு சின்ன சைஸ் கேரட்டு, ரெண்டு தக்காளி, மிளகாய் ரெண்டு உரப்புக்கு தகுந்த மாதிரி. இப்போ என்னென்னா, நம்ம சிறுபருப்பை முதல்ல குக்கரில் போட போகிறோம். போடுறதுக்கு முன்னாடி இதை ஒரு நல்ல தண்ணி விட்டு அலசிக்கோங்க. தூசி ஏதாவது இருக்கும் அது போயிடும். நல்ல இது கூட கொஞ்சம் மஞ்சப்பொடி, காயப்பொடி. நம்ம கேரட்டை சிறுசாக துருவி வச்சுக்கிற மாதிரி நல்லா வெட்டி சிறுசாக வச்சுக்கோங்க. அதேமாதிரி உருளைக்கிழங்கும். எதுக்குன்னா, இந்த பருப்பு வந்து சீக்கிரம் வெந்துடும், அதனால் கேரட்டும் உருளைக்கிழங்கும் அதுக்கு ஈடு கொடுத்து வேகணும். குக்கர் வந்து ஒரு 4 விசில் வந்தாலே போதும், இது ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இதுக்கு இடையில் பல்லாரி, தக்காளி, மிளகாய் எல்லாத்தையும் வெட்டி வச்சுக்கிறோம். அடுப்பை ஆன் பண்ணி ஸ்டவ்வை பற்ற வச்ச பிறகு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றுறோம், தாளிக்கிறோம். ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரியும், கடுகு, கருவேப்பிலை, இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். மிளகாயும் அதிலேயே போட்டுடலாம். இதுக்கிடையில் குக்கரை ஓப்பன் பண்ணி கரெக்டாக அதை நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்க இந்த காய்கறியை தனியாக எடுத்து போட்டுருங்க. இது நல்லா கடைஞ்சிட்டோம், வெங்காயம் நல்லா வெந்துருச்சு, பொன்னிறமாயிட்டு. இப்போ தக்காளியை இது கூட போட்டுடணும். நல்லா வெந்துருச்சுங்க எல்லாமே. இதை நம்ம அந்த கடைஞ்சி வச்சுருக்க அந்த பருப்பு இது கூட நம்ம இதை சேர்த்துற வேண்டியதுதான். இது சாம்பார் பொடி, நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி வீட்லேயும் தயாரிச்சுக்கிடலாம். ஆனால் இப்போ கடையில் வாங்கின பொடியே போட்டு பாருங்கள். புதுசாக பழகிறவங்க வீணாக ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நல்லா கலக்குங்க. தண்ணியோட பக்குவம் வந்து நம்ம போடுறதா. சில பேர் திக்காக சாம்பார் விரும்புவாங்க, சில பேர் தண்ணியாக இருந்தால் தான் விரும்புங்க. அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சாம்பாரை நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு மறக்காமல் போட்டுருங்க. இப்போ ஏன்னா எல்லா மசாலா எல்லாம் அதில் கலந்து மிக்ஸ் ஆகி வரணும். நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாக வரணும். அதில் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு கொதி இந்த பருப்பு சாம்பார் வந்து 8 மாத குழந்தை கூட சாப்பிட்லாங்க, ஒன்றும் பண்ணாது. நல்லா கொதிச்சிச்சுங்க. இவ்வளோதாங்க சாம்பார் ரெடி. இதை வந்து இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்கும் சாப்பிடலாம் சைடிஷாக. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.